நத்தை வேட்டை நீங்க நாங்க போய் பிடிச்சிட்டு வந்தோம், நடக்க முடியாது, இங்க வக்கணு, நாங்க போய் பிடிச்சிட்டு வந்துடும், கலந்தா ஓகே பாய். தம்பி ரொம்ப தூரம் நடக்க விடுற தாய் வேற எத்தனை நத்த புடிங்கன்ட்டு இருக்குமா இருக்காத நத்த சிலே நத்திய பார்த்ததுனால எனக்கு தெரிய வாழ. ஐயா நம்பியார்ல இவ்வளவு தண்ணி ரொம்பிடுது. டேய் பைப்பு ஆபரேட்டர்ல போன வந்தா தண்ணி ஊத்து ரொப்பனாரு. ஏண்டா மழை இன்னமா பேஞ்சு நிக்குது, தண்ணி ரொம்பிடுதுன்னு நம்ப ஏறிடா, ஃபுல்லா நம்ப ஏறிதான் வா. மொத்தமா நத்த அப்படியே மதந்து நிக்குது, போ புடி போ. மொத நத்த பத்தலாம் தலா புஷ்ட ஒண்ணு சொன்னாங்களா வந்துருக்காங்கடா. மாமா சொந்தம் அத்தை எல்லாமே வந்து எப்படி மேஞ்சு நீது. ஏய் இங்க வர சரியான பிரச்சுடா அத்த. பாருங்க நாட்டு நத்த எப்படி இருக்கு. நீ இங்க பாரு நத்த கல்லு ஓரத்துல வந்து உட்காந்து இது மக்களே தம்பி வந்து சூப்பரா திறமையா வந்து நத்த பிடிக்கிறதுக்கு வந்த இங்க பாத்த போனாக்கா டக்குன்னு ஒரு மீன் மேஞ்சு வந்து பிளான் பண்ணி வச்சு நத்த பிடிக்க வச்சு அண்ணன் கூட வச்சு மீனை பிடிச்சாரு. சூப்பரா வேற மாதிரி பண்ணிட்டாரு. மீன் பிடிக்க போனா நத்த பூசணும் இருப்போம், நத்த பிடிக்க போனா மீன் பூச்சணும் இருப்போம். மாத்தி மாத்தி எதனா ஒண்ணு மாட்டேன் எங்களுக்கு. நம்ம எது மாட்டது வேணாம் நம்மளுக்கு விட்டுருதலா. வேணா விக்ரம் பிடிக்கணும் இதா பிள்ளை வா பிள்ளை வா. அதை போனி பிடிச்சிடலாம். எடை போட்டு பார்த்தா எங்க தானே அதிகமா இருக்குமே நத்த. கடல் பால் மண்டல் தான் நிறைய இருக்கும், அது நிறைய இது பண்ண இருக்கும். அவன் ஐடியாவோட போயிட்டு புஷ்னோன்ட்டான். மக்களே இந்த நத்த வேட்டைக்காக தான் நம்ம வந்தோம். இந்த நத்தியை வச்சு ஒரு புது விதை டிஷ் பண்ண போறோம். அந்த டிஷ் என்ன வாங்க போய் பார்க்கலாம். பாய் வர ரொம்ப நமக்கு காது இருப்பாரு. நத்த பிடிச்சாங்களா என்னன்னு கூட தெரியல, இன்னும் வரல அவனுங்க. எனக்கு வர பசி வர எடுக்குது. நத்த பிடிச்சிட்டு வந்தாக்க சமைச்சு சாப்பிடலான்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். இன்னும் கூட காணுமா அவனுங்க. போதுமான நத்த வந்துச்சு. இறங்கி வடி கட்டிக்கலாம். இது வந்து நமக்கு தேவை. பாரு பாருங்க, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கூட நல்லா கழுவிடலாம். நத்திய நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு, இருந்தாலும் ஒரு ரெண்டு டைம் அழிச்சு எடுத்துக்கலாம். மக்களே நம்ம நத்தியை போயிட்டு நம்ம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். இப்போ வந்து ஒரு வேக்காடு போட்டுக்கினாத்தான் நல்லா நம்மளுக்கு நத்த வெந்து வந்தா தான் மிக்சியில போட்டு அரைச்சி பர்கர்ல போட்டு சாப்பிட்றது அவ்வளோ ருசியா இருக்கும். இப்போ நம்ம நத்தியை போட்டு வேக வச்சிடலாம். வாசனைக்காக ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்து ஒரு கலக்கு கலக்க வேண்டியதுதான். மக்களே ஆல்ரெடி நம்ம இந்த கறியை வேக வச்சுட்டோம். இந்த கறி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்குன்றதுனால தான் இன்னொரு வாட்டி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நத்த பர்கர் செய்ய இந்த பிரெட்டை வந்து நல்லா பிரிச்சு போட்டுக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு இது மொத்தமா போட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போறோம். பிரெட் எல்லாம் நல்லா தண்ணியில முக்கி எடுத்துக்கலாம். அதுல நத்த வந்துட்டு இருக்குமா, பயங்கரமா வந்துட்டு இருக்கும். நத்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பயங்கரமா வெந்து வந்துச்சு. இறக்கிக்கலாம், வேக வச்ச நத்தையே சேர்த்துக்கலாம்.
மிளகத்தூள் சேர்த்துக்கலாம், கரும் மசாலா சேர்த்துக்கலாம், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், பூண்டு வைத்து சேர்த்துக்கலாம், இஞ்சி வைத்து சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், தூள் உப்பு சேர்த்துக்கலாம். மக்களா இப்ப பாத்தீங்கன்னா நத்த பர்கர் செய்ய எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ ஊற வச்ச பிரெட் நம்ம சேர்த்துக்கலாம். பிரெட் வந்து நம்ம புழுங்கி போடலாம், தண்ணியோட போட கூடாது. மிக்சர் மசாலாவும் இப்படி போட்டு நம்ம கலந்துக்கணும் இல்ல பாய். நத்த பர்கருக்கு பாத்தீங்கன்னா நம்ம மொத்த மசாலாவும் போட்டு ஒரு கலவையா செய்து எடுத்துட்டோம். இதை மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். பாய் சொல்லுப்பா, நத்த பர்கருக்கு முட்டையை உடைச்சி ஊத்தி ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். சரிப்பா பண்ணலாம். தூள் உப்பு சேர்த்துக்கலாம், ஆம்லெட் போட தவா வச்சுக்கலாம். பாருங்க இது என்னன்னு பாப்பீங்க. நம்ம மிக்ஸில அரைச்சு எடுத்துட்டு வந்த மசாலா இது நம்ம உருண்டை பண்ணி வடை தட்டுற மாத்தீங்களா அந்த மாரி. இந்த மசாலா மாவை கார்ன்ஃபிளவர் மாவுல ஒரு பெரட்டு பெட்டிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா முட்டையில ஒரு பெரட்டு பெட்டிக்கலாம், பிரெட் தூள்ல ஒரு பெரட்டு பெட்டிக்கலாம், பாருங்க நத்த பர்கர் செய்ய கடை வச்சுக்கலாங்க. மைனஸ் சேர்த்துக்கலாம், டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம், சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். மிக்சர் பர்கர் பண்ணல, மிக்ஸ் பண்ணி வச்ச மைனஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து கோஸ் வச்சுக்கலாம், அடுத்து ரெடி பண்ணி வச்ச நத்த கட்லெட்டை சேர்த்துக்கலாம், வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம், ரெடி பண்ண ஆம்லெட்டை சேர்த்துக்கலாம், சீஸ் சேர்த்துக்கலாம், ஃபைனலா ஒரு பிரெட் வச்சு மூடிக்கலாம். நத்த பர்கர் பாத்தீங்கன்னா நம்ம பயங்கரமா ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்தாங்க, கிடைச்சிச்சு. பண்ணு சாப்பிட்டுருப்பீங்க, நத்த பர்கர் செய்துக்கிற பாய் சாப்பிடுங்க. பாய் நத்த கறி போட்டுக்கிறா, இந்த மசாலாவோட சேர்ந்து பயங்கரமா வந்தது. பசங்க நேரம் இல்லையா? பெருமாதவாகுதுபா. மக்களே நாங்க பாத்தீங்கன்னா நத்தியை போட்டு இந்த பர்கர் செய்து சாப்பிட்டோம், அவ்வளவு அருமையா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பை.